ஹமாஸ் இயக்கத்தினால் பிணை கைதிகளாக பிடிக்கப்பட்டுள்ள ஸ்டேலிய குடிமக்களில் ஐம்பது பேர் நான்கு நாட்களுக்குள் விடுவிக்கப்படுவார்கள் என ஹமாஸ் தெரிவித்துள்ளது இந்த காலகட்டத்தில் போர் தற்காலிகமாக நிறுத்தப்படும் என்றும் இஸ்ரேல் பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது அதே நேரத்தில் ஐம்பது பிணை கைதிகளை விடுவிப்பதற்கு பதிலாக ஸ்டேலிய சிறைகளில் உள்ள நூற்றி ஐம்பது பலஸ்தீனர்களை விடுவிக்க இஸ்ரேல் சம்மதித்திருப்பதாக ஹமாஸ் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது இஸ்ரேல் பிரதமர் அலுவலகம் தனது அறிக்கையில் அனைத்து பணைய கைதிகளையும் மீட்க இஸ்ரேல் அரசு உறுதி இந்த நோக்கத்தை அடைவதற்கான முதற்கட்ட திட்டத்திற்கு அரசாங்கம் ஒப்புதல் அளித்துள்ளது அதன்படி பெண்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட ஐம்பது பணைய கைதிகள் நான்கு நாட்களுக்குள் விடுவிக்கப்படுவார்கள் அப்பொழுது சண்டை நிறுத்தப்படும் பிணை கைதிகள் அனைவரும் தாயகம் திரும்பும் வரை ஹமாஸ் முற்றிலுமாக அகற்றப்படும் வரை ஸ்ட்ரேலிய அரசாங்கம் ஸ்ட்ரேலிய ராணுவம் மற்றும் பாதுகாப்பு படைகள் போரைத் தொடரும் காசாவிலிருந்து இஸ்ரேலுக்கு புதிய அச்சுறுத்தல் எதுவும் இல்லை என்பது உறுதி செய்யப்படும் என்றும் இஸ்ரேல் கூறியுள்ளது ஒவ்வொரு பத்து பிணை கைதிகளை விடுவிப்பதற்கு கூடுதலாக ஒருநாள் சண்டை நிறுத்தம் இருக்கும் என்றும் இஸ்ரேல் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது முதலில் விடுவிக்கப்படும் முதல் ஐம்பது பேரில் பெரும்பாலானோர் இரு நாடுகளின் குடியுரிமை பெற்ற ஸ்டேலிய குடிமக்களாக இருப்பார்கள் என்றும் நம்பப்படுகிறது இந்த ஒப்பந்தம் தொடர்பாக கமாஸ் வெளியிட்ட அறிக்கையில் இதில் ஐம்பது ஸ்டேலிய பணிய கைதிகளுக்கு ஈடாக ஸ்டேலிய சிறைகளில் உள்ள நூற்றி ஐம்பது பலஸ்தீனிய பெண்கள் மற்றும் குழந்தைகள் விடுவிக்கப்படுவார்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த ஒப்பந்தத்தின் கீழ் மனிதாபிமான உதவி அத்தியாவசிய மருந்துகள் மற்றும் எரிபொருள் நிரப்பப்பட்ட நூற்றுக்கணக்கான ட்ராக்குகள் காசாவுக்குள் நுழையும் நான்கு நாள் போர் நிறுத்தத்தின் போது இஸ்ரேல் எந்த தாக்குதலையும் நடத்தாது யாரையும் கைது செய்யாது என்று ஹமாஸின் அறிக்கை கூறுகிறது நான்கு நாள் தற்காலிக போர் நிறுத்தத்தின் போது தெற்கு காசாவில் விமானங்கள் பறக்க முற்றிலுமாக தடை இருக்கும்

அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலி தொகுப்புகளையும் பார்வையிடத் தவறாதீர்கள்